அனைவருக்கும் வணக்கம். நான் சுந்தர் பேசுறேன். உங்க எல்லாருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். இந்த விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே நம்ம பொதுவாகவே நிறைய உணவு பண்டங்கள் தயார் பண்றதும் உண்டு, சாப்பிட்றதும் உண்டு, என்ஜாய் பண்றதும் உண்டு. அப்படி இருக்கிறப்போ நம்ம வீட்டில் நாம நிறைய விதவிதமா உணவு பண்டங்கள் தயார் பண்ணுவோம். நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் தயார் பண்ணுவாங்க, எழுத்த வீட்டில் தயார் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்றோம், நம்ம வீட்டு பலகாரங்களும் சாப்பிட்றோம், எல்லார் வீட்டில் கொடுக்குற பலகாரங்களும் நம்ம சாப்பிட்றோம். ஆமாம், ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விதமாக சுவையை தயார் பண்ணுவாங்கல்ல. நம்ம வீட்டில் தயார் பண்ணுறவங்க மட்டும் சாப்பிட்டா அவங்க வீட்டில் அவங்க சுவையை தயார் பண்ணுவாங்க, அதை சாப்பிடணும், அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம மனத்துக்கும் பழக்கத்துக்கும் அடிமையாக இருக்கும், சுவைக்கு அடிமையாக இருக்கும். சரி, எதுவுமே சாப்பிடாம எதுக்கையா வாழணும் அந்த கௌடம்பி காமெடியில் வர மாதிரி, எதுவுமே இல்லாமல் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் 100 வருஷம் அப்படின்னு கேட்குற மாதிரி, இந்த விழாக்கள்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒரு சந்தோஷத்துக்காக, திருப்திக்காக, ஒரு சில காரணங்களுக்காக எல்லாமே வச்சாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா மற்ற நாட்கள் சிம்பிளாக சாப்பிடுவாங்க. விசேஷ நாட்கள் அன்றைக்கு மட்டும்தான் இந்த பலகாரங்கள், கொண்டாட்டங்கள் இது எல்லாமே. மற்ற நாட்கள் எளிமையாக சாப்பிட்டாங்க, 2 வேளை உணவு எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் எளிமையான அரிசி சோறு, கஞ்சி மாதிரி சாப்பிட்றது, களி மாதிரி சாப்பிட்றது, இந்த மாதிரி சிம்பிளாக சாப்பிட்டாங்க. நம்மளை மாதிரி ஒவ்வொரு நாளும் விதவிதமாக டிஃபன் ஐட்டம், சாம்பார் ரசம், கூட்டு, பொரியல், அப்பளம், வடை அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக சாப்பிட்லாம். அவங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டாங்க, அதனால அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு நாளுமே இதை சாப்பிட்றோம், ஒவ்வொரு நாளுமே நம்ம பண்டிகை மாதிரி தான் கொண்டாடிட்டு இருக்கோம். அவங்க என்னைக்காச்சு இட்லி தோசைலாம் வந்து தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி நல்ல நாளப்போ இட்லி சுட்டாங்க, பலகாரங்கள் செஞ்சாங்க. நம்ம டெய்லி பொங்கல் சாப்பிட்லாம், நம்ம டெய்லி பூரி சாப்பிட்லாம், டெய்லி சப்பாத்தி சாப்பிட்லாம், டெய்லி இட்லி தோசை, என்ன எதை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ அவங்க அதை செஞ்சதுக்கும் நம்ம இப்போ செஞ்சுட்டு இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. அவங்க என்னைக்காவது பண்டிகைகள் கொண்டாடினாங்க, என்னைக்காவது பலகாரங்கள் சாப்பிட்டாங்க. அதனால ஒரு நாள் நம்ம இஷ்டப்படி சாப்பிட்றதுனால உடம்பு பெருசாக கெட்டு போகிறது கிடையாது. தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறப்போ தான் உடம்புல ஒரு இம்பாக்டுங்கிறது இருக்கு. இந்த பலகாரங்கள்லாம் அவங்க ஸ்பெஷல் நாட்களில் செஞ்சு சாப்பிட்டாங்க. நம்ம பாருங்க, டெய்லி சாப்பிட்லாம், கிடைக்கு போனால் கிடைக்குது, வீட்டில் நினச்சா தயார் பண்ணிக்கலாம். சாதாரண நாட்களே இப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா இப்போ பண்டிகை நாட்கள்லாம் நம்ம சொல்லவா வேணும்? அப்போ வயிறு நிறைய கெட்டு போகுமா இல்லையா, வயிற்றுல நிறைய கழிவுகள் தங்குமா இல்லையா, குடல் அடைஞ்சு போகுமா இல்லையா நம்ம சாப்பிட்ற உணவுனால? ஏன்னா விசேஷ நாட்கள் வந்தாலும் நம்ம பசி எடுத்து சாப்பிட்றது அப்படிலாம் கிடையாது, டைமுக்கு சாப்பிட்றதுங்கிறது கிடையாது, இஷ்டப்படி சாப்பிட்றது தான் விசேஷ நாட்கள் வந்தாலே. அப்போ இந்த விசேஷ நாட்களில் நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா குடலில் கழிவு சேர்ந்து போச்சு, இதை நம்ம சுத்தம் பண்ணி ஆகணும், மலச்சிக்கல் பிரச்சனை கூட ஏற்பட்டுரும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பலகாரங்கள், உணவுகள் எல்லாமே சாப்பிடுவோம். மலச்சிக்கல் வந்துட்டு வயிறு வீங்கி போய், உபசம் வந்து, வயிறு எரிச்சல் வந்து, எதுக்களிப்பு வந்து, எவ்வளவோ தொந்தரவுகள் வரும். குடல் கெட்டு போக ஆரம்பிக்கும். குடல் கெட்டு போக ஆரம்பித்தாலே என்ன ஆகும்? உடல் எல்லா தொந்தரவுகளும் வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம உடலை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரி தவறான உணவுகள் அதிகமாக எடுத்தால் குடல்லேருந்து கழிவுகள் சரியாக வெளியில் போகாது. அப்போது அந்த குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வெளியெடுக்கிறதுக்கு ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மெத்தடுக்கு பேர் தான் எனிமா, உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது இயற்கை எனிமா, நம்ம எந்த மெடிசன்ஸும் யூஸ் பண்ண போகிறது இல்லை, வெறும் நீர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இயற்கை மருத்துவத்தில் ஒரு நல்ல நாட்டம் இருக்கிறவங்களுக்கு இந்த பொருளை பற்றி நான் புதுசாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. ஸோ இந்த பொருள் தான் இனிமா. இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இதை நாம் கம்பல்சரியாக பயன்படுத்தணும். எப்போது நம்ம தவறான உணவுகள் அதிகமாக எடுத்துகிட்ருக்கிற பழக்கம் இருந்தாலும், நம்ம சாதாரண உணவுகளை சாப்பிட்ற பழக்கம் இருந்தாலும், மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும், வயிற்றில் கழிவுகள் நிறையா தங்கியிருக்கிறத நம்ம உணர்றப்போனால் இதை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தணும். அதுவும் தீபாவளிக்கு அடுத்த நாள்லாம் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் உங்கள் எல்லாருக்குமே இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இனிமா கொடுங்க, இனிமையாக இருங்க. இன்னைக்கு தீபாவளி இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு நல்லா ஆட்டம் போட போகிறோம், நாளைக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வரப்போகுது, காலில் மோஷன் போகாது, வயிற்றிலே கழிவுகளை தங்க போகுது, இதை தயவுசெய்து பயன்படுத்துங்க. இது எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாத நபர்களுக்கு நான் இதை சுருக்கமாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு உயரமான பகுதியில் இங்கே ஆணி அடிக்கிற மாதிரி தன்மை இருக்குது பாருங்கள். இதை வந்து அப்படியே ஆணியில் மாட்டிடணும், ஒரு ஹைட்டில் மாட்டிடணும். மாட்டிட்டு இதில் இயல்பான நீர், ஒரு டேப் வாட்டர் கொடுத்துக்கலாம். இல்லை டேப் வாட்டர் வந்து ரொம்ப உப்பு அதிகமாக இருக்குது, செடிமெண்டேஷன் அதிகமாக இருக்குது, சுத்தமாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆர்வ வாட்டர் கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். மழை தண்ணீர் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பச்சை தண்ணியே போகிறோம், இல்லை ரொம்ப பச்சை தண்ணி கோல்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லேசாக சூடு பண்ண தண்ணி
கொதிக்க கொதிக்கலாம் ஊற்றிடாதீங்க, லேசாக சூடு பண்ண தண்ணி, புரியுதுங்களா? அதை வந்து இதில் நம்ம ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு இந்த நாசில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த நாசிலில் லேசாக நம்ம எண்ணெய் தடவிக்கணும். தேங்காய் எண்ணெய் இல்லைனா விளக்கெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்று லூப்ரிகேஷனுக்கு. எனக்கு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய ஆசனவாய் பகுதியில் நம்ம இதை வைக்க போகிறோம். இதை வச்சு இது ஃபுல்லாக உள்ளே போயிடும், இது ஃபுல்லாக உள்ளே போயிடும். அதுக்காக நம்ம லூப்ரிகேஷனுக்காக எண்ணெய் தடவிக்கிறோம். அப்போ இந்த எண்ணெய் தடவிக்கிட்டு இதில் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே பெண்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் குனிஞ்சதாக வரணும். கொஞ்சம் குனிகிறப்போ தான் நம்மளுடைய அந்த ஆசனவாய் பகுதி ஓப்பன் ஆகும். அப்போ குனிஞ்சிக்கிட்டு பெண்ட் பண்ணி இதை அப்படியே நிமித்தினாப்பில் ஸ்லோவாக இன்சர்ட், ஒரு சில ஆங்கிள் மாற்றி மாற்றி நம்ம லைட்டாக வச்சு பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும் அது எப்படி உள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம உள்ளே அப்படி அனுப்பிட்டோம்னா கொஞ்சம் அனுப்பினா கூட போகும். இதில் இருக்கிற தண்ணீர்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும், நம்மளுடைய குடல் பகுதிக்கு மலக்குடல் பகுதிக்கு ஏற ஆரம்பிக்கும். அங்கே ஏறி அங்கே இறுகி போயிட்டுருக்கிற ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய கழிவுகளை லூஸ் பண்ணி அது ஃப்ரீயாக நமக்கு வெளில கொண்டு வரும். அது அந்த தண்ணீர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். இது வந்து 600 ml இந்த கப்பு, 600 ml வரைக்கும் நம்ம தரமாக விடலாம். சில பேருக்கு அது கஷ்டமாக இருந்தது, தண்ணி போகிறதுக்கே கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஒரு 300 ml மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். தொடக்கத்தில் இந்த மாதிரி சௌகரியமாக இருக்கிற மாதிரி நம்ம இதை செய்யணும். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செய்யக்கூடாது. அப்படியே அந்த தண்ணீர் இறங்கி இறங்கி அப்படியே குடல் பகுதி போகும். அப்படியே வயிற்று அப்படி இப்படி தடவி கொடுக்கணும். அடி வயிற்று இருக்கு இல்லையா, இது வந்து இப்படி மேலே, அப்புறம் இப்படி சைடில், அதுக்கப்புறம் இப்படி, இல்லை ஒரு சர்க்குலர் மோஷனில் இது மாதிரிலாம் தடவி கொடுக்கணும். தடவி கொடுத்தா அந்த தண்ணீர் ஃப்ரீயாக கொஞ்சம் உள்ளே போகும். உள்ளே போயிட்டு ஒரு 1-2 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மோஷன் போனோம்னா உள்ளே இருக்கிற கழிவுகள் எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக வெளியில் போயிடும். ஒரு சில பேர் இதை பயன்படுத்தின அனுபவம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3-4-5 நிமிஷம் வரைக்கும் கூட ஹோல்டு பண்ணுவாங்க. இது அப்படியே வயிற்றில் இது ஃபுல்லாக தண்ணீர் நம்ம ஏற்றிக்கிட்டு கூட நம்ம வந்து சைடில் இப்படி ஒரு கழிச்சு படுக்கலாம். இந்த பக்கம் சைடில் இப்படி ஒரு கழிச்சு படுக்கலாம், இந்த பக்கம் ஒரு கழிச்சு படுக்கலாம், மல்லாக படுத்துக்கலாம். இந்த மாதிரி படுத்துக்கிட்டு ஒரு 3-4 நிமிஷம் கழிச்சு கூட நம்ம போயிட்டு மோஷன் போகலாம். இதை யார் பயன்படுத்தலாம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு, அதாவது ஒரு 8 வயசு மேலே இருக்கிற குழந்தைகள்னா அப்பா அம்மாவுக்கு புரிதல் இருக்கணும், இல்லைன்னா இயற்கை மருத்துவமனைகளில் போயிட்டு அங்கே மருத்துவர்கள் வந்து கொடுப்பாங்க. இனிமே அப்பா அம்மா புரிதல்னா அப்பா அம்மா கொடுக்கலாம், இல்லை தானாகவே செஞ்சுக்கிற மாதிரி இருக்காங்கன்னா ஒரு புரிதல், 14-15 வயசு வந்த குழந்தைகள் வந்து அவங்க வந்து இதெல்லாம் பார்த்து இயற்கை மருத்துவத்தில் ஒரு புரிதல் இருக்குதுன்னா அவங்க பெற்றவங்களுடைய ஒரு கண்காணிப்பில் முயற்சி செய்யலாம். மற்றவங்க வயசானவங்க கூட இதை தாராளமாக முயற்சி செய்யலாம். நடுத்தர வயசு இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக முயற்சி செய்யலாம். வயசானவங்க கூட இதை வந்து ஒரு புரிதலில் நல்ல முயற்சி செய்யலாம். இதை தினசரி பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு எப்போல்லாம் குடல் கெட்டு போகுது, குடலில் அதிகமாக கழிவுகள் இருக்குது, மோஷன் போக மாட்டேங்குது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குங்கிறவங்க கம்பல்சரியாக இதை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. அது கூட சேர்த்து நம்ம இந்த உணவு முறைகளில் செஞ்சுட்டு வரணும். இந்த உணவு முறைகள் செஞ்சாலே அதில் நார்ச்சத்து நிறையா இருக்கக்கூடிய பழங்கள் கீரை காய்கறிகள் நம்ம சாப்பிட்றதால மோஷன்லாம் ஃப்ரீயாக போயிடும். இந்த மாதிரி விசேஷ நாட்கள் அன்னைக்கு இல்லை ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், அது நிறைய ஓவராக சாப்பிட்டோம், அதனால் அடுத்த நாள் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, இல்லை பயத்தில் கழிவு முழுமையாக போகாத ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி தருணங்களில் நாம் இதை கண்டிப்பாக பயன்படுத்தணும். இது உங்களுக்கு ஆன்லைனில் கூட கிடைக்கும், நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் இது மாதிரி போட்டிங்கன்னா கிடைக்கும், இல்லை ஒரு சில ஆர்கானிக் கடைகளில் கிடைக்கும், இல்லை மெடிக்கல் ஸ்டோர்லேயும் இது மாதிரி நீங்கள் கேட்டு பார்க்கலாம். இதில் ஒன்றும் இல்லை, நம்ம தண்ணியை மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம், வேறு எந்த மருந்து எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. இது வந்து நல்ல நேச்சுரல் ஒரு விஷயந்தான். இது வந்து குடலை கழுவுற மாதிரி ஒரு மெத்தட், குடலை கொப்பளிக்கிற மாதிரி, வாய் கொப்பளிக்கிறோம் இல்லைங்களா, பால் தேய்க்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி இதுவும் ஒரு குடலை சுத்தம் பண்ணுற, மனக்குடலை சுத்தம் பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு இயற்கை முறை தான் இது. அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தி இதோடைய நன்மைகள் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். இது தண்ணீர் 600 ml வரைக்கும் கொடுக்கலாம், இல்லை ஒரு சில பேருக்கு இதோட அதிகமாக தண்ணீர் தேவைப்படுது அப்படின்னாலும் அதிகமான தண்ணீர் கொடுத்து நீங்கள் கொடுக்கலாம். இது மாதிரி இனிமா பற்றி நிறையா யூடியூப்பில் வீடியோ பாருங்கள், நிறையா இயற்கை மருத்துவர்கள் போட்டிருக்காங்க எப்படி இனிமா நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி. நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுமையான தகவல் இனிமா பற்றி கிடச்சிருக்குங்கிறத நம்புகிறேன். இல்லைனாலும் மற்ற யூடியூப் சேனல்ஸும் பாருங்கள், இது எப்படி முழுமையாக நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு புரிதலோட முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மலக்குடலெல்லாம் சுத்தம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் தீபாவளி முடித்து அடுத்த நாள் கூட நீங்கள் விரதங்களும் சேர்த்துருக்கணும். இனிமா கொடுத்து முடித்தாலும் விரதங்கள் கொஞ்சம் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடுடைய கழிவுகள்லாம் வெளில போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் விரதங்களும் தீபாவளி முடித்து அடுத்த ஒரு 3-4 நாள் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நேரம் விரதம் முடியுதோ, 16 மணி நேரத்துலேருந்து 20 மணி நேரம் வரைக்கும் விரதம் வருந்துட்டு சமைத்த காய்கறிகள் இருக்கிறதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பழங்கள் இது மாதிரி சாப்பிட பாருங்கள், இல்லை சாதா உணவுகள் உங்களுடைய இயல்பு உணவுக்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். இதெல்லாம் சேர்த்து முயற்சி பண்ணிங்கனால்தான்
தீபாவளி அன்னைக்கு நம்ம சாப்பிட்ட அந்த சாப்பாட்டுடைய கழிவுகள் நம்ம வெளியேற்ற முடியும், பலகாரங்களுடைய கழிவுகளை வெளியேற்ற முடியும், இனிப்பு வகைகள்லாம் நிறைய சாப்பிட்ருப்போம். இதெல்லாம் வந்து நம்ம உடலை விட்டு கொஞ்சம் சீக்கிரம் வெளில போகிறதுக்கு நம்ம உதவி பண்ணலாம். அப்போ தான் அது வந்து உடல் நம்மளை கொஞ்சம் மதிக்கும், இல்லைன்னா அதை நம்ம மதிக்காது. புரிஞ்சுட்டு முயற்சி பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.